Hello friends, welcome back to Therinjiko Purinjiko Bible Quiz Time. Welcome, welcome, welcome. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனே இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தை வாசிக்க போறோம். Very good, very good. நிறைய பிள்ளைங்க நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. எசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. நீங்க வேதத்தின் மீது காட்டுகிற அக்கறை ஆண்டவர் உங்க மீதும் காட்டுவார் என்பது என்னுடைய விசுவாசம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே டிசம்பர் 18th. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா, மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே. மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம நாட்டில் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டின்ஸ் இருக்காங்க. அப்படின்னா வந்து இப்போ வந்து மெஜாரிட்டி நிறைய பேர் இருக்கிறவங்க, மைனாரிட்டினா கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க. இப்போ நம்முடைய நம்ம கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, சீக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல காரியங்கள்லாம் மைனாரிட்டிஸாக இருக்காங்க, குறைஞ்ச பேர் இருக்காங்க இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குறைஞ்ச எண்ணம் உள்ள மக்களை, அதிக எண்ணம் உள்ள மக்களை என்ன செய்யக்கூடாது, அங்கே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவங்களும் நம்ம தேசத்தில் உள்ள மக்கள், இவங்களும் நம்முடைய தேசத்துடைய பிரஜைகள், இவங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்துறதுக்காக தான் இந்த மைனாரிட்டிஸ் ரைட்ஸ் டே அப்படின்னு பார்த்துருக்கோம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டே கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மைக்ரின் டே. ஆமாம், இப்போ இடம் பெயர்ந்த ஆட்கள் இருப்பாங்கள. இப்போ இலங்கையில் யுத்தம் நடக்கும்போது, ஸ்ரீலங்காவில் அந்த யுத்தத்துலேருந்து பாதிக்கப்படக்கூடாது, கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் போட்டிலே இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்கள என்ன செஞ்சாங்க, இந்திய அரசாங்கம் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு ஒரு வீடுகள் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு சென்டர் கொடுத்தாங்க. அவங்க தான் யார், மைக்ரேன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம் பெயர்றவங்க, வேலை நிமித்தமாக, அகதிகளாக, அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போனாலும் அவங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படணும். அங்கே அவங்க யாராக மாறிடக்கூடாது, அடிமைகளாக மாறிடக்கூடாது. உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, நிறைய மைக்ரேன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ரைட்ஸ் பாதுகாக்கப்படுறதுக்காண்டி இந்த டே. சரியா? ஓகே. இந்த மைனாரிட்டிஸ்க்காக சேவை செய்கிற, உரிமை கொடுக்கிற, உரிமை குரல் கொடுக்கிற மக்களுக்கு ஒரு சலாம். அதே மாதிரி மைக்ரன்ஸை, அவங்கள இடம் பெயர்ந்த மக்களை பாதுகாக்கிறவங்களுக்காகவும் ஒரு சலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடுகதைக்கு போவோமா? விடுகதை சரி, சீலியக்கா நமக்கு விடுகதை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க, ஈஸியா கண்டுபிடிங்க. ஓகே. நான் மோசேயின் சகோதரன், நான் எப்போதும் மோசேயோட இருப்பேன். நான் யார்? இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பாட்டு போகலாமா? இந்த பாட்டு பாடும்போது இது எந்த வரிகளில் வருது அப்படின்னு இந்த வசனத்தை ஏற்படுத்த சொல்லணும், அப்படி தானே? நீ பாட போறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷீலியக்கா பாட்டு பாட போகிறாங்க. ஓ டு ஷீலியக்கா. பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவள்ளி நட்சத்திரமே, உம்பசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன், வசனம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். குட்டீஸ், இந்த பாடலுக்கான வரிகள் எந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வேஸ் படிக்கலாமா? தேவனுடைய வசனத்தை படிப்போம். என்ன வசனம் இன்னைக்கு படிக்கணும் சொல்லி சீலியக்கா சொல்ல போறாங்க. குட்டீஸ், இன்னைக்கு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம் வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. குட்டீஸ், ஏசுபா சொல்லியிருக்காங்க, நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதனால் நம்ம ஏசுபாவுடைய வருகைக்கு தினமும் ஆயத்தமாக இருக்கணும் குட்டீஸ். அது மாத்திரமில்லை, ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கும்
பலன் உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஏசப்பாக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வேதாகமத்தில் அடுத்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, ஓவர் டு பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பைபிள் புக் என்னென்னா மீகா. மீஹா, ஓகே. இந்த மீகா புக்கில் வந்து யார் எழுதுனது அப்படின்னா மீகா தீர்க்கதரிசி எழுதினார். இது ஒரு தீர்க்க தரிசன புக்கம். சிறிய தீர்க்கதரிசிகளில் இந்த புஸ்தகம் வருது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா ஏசப்பா பிறப்புறதுக்கு முன்பாக 740-710 இந்த 30 வருட காலத்தில் இது எழுதப்பட்டது. இது மீகா. இந்த மீகாவுடைய ஸ்பெஷல் என்னென்னா இயேசு பெத்லகேமில் பிறப்பார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இங்கே தான் வந்திருக்கு. இவர் தான் சொன்னார். சரியா, அப்போ இயேசு இந்த பூமியில் மனுஷனாக பிறக்க போகிறாருங்கிறது 700 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் அழகாக ஜனங்களுக்கு அறிவித்தார் என்று பார்க்குறோம். இந்த புஸ்தகத்தில் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள நியாய தீர்ப்பு அதை குறித்தும் அவர்களை ஆண்டவர் மேசியா மூலமாக எப்படி ரட்சிக்கிறார், மேசியா ஒருவர் வருவார், அவர் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்பதை குறித்து இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீகானா உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ வாஷிங் டே. சனிக்கிழமை நமக்கு வாஷிங் டே. ஓகே, இன்னைக்கு என்ன வாஷ் பண்ண வரும்லாம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய டவல்ஸு, பெட்ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பெட்ஷீட்ஸை வாரத்துக்கு ஒரு நேரம் வாஷ் பண்ணுறது நல்லதுதான். ஸோ அதையும் உங்கள் தலையெண்ணெய் உரை எல்லாத்தையும் நீங்கள் வாஷ் பண்ணி பழகுங்க. ஓகே, அப்புறம் வந்து இன்னைக்கு யாருக்காக ஜெபிக்கணும்? மிஷனரிஸ்க்காக. மிஷனரிஸ்க்காக நம்ம ஜெபிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இப்போ நமக்கு பைபிள் குயிஸ் சொல்லி அப்புறம் நமக்காக ஜெபிக்க போகிறாங்க ஷீலியக்கா. ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம். இன்னைக்குள்ள கொஸ்டின், நகரத்தின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் என்ன இருந்தது? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்ம புதிய ஏற்பாட்டை முழுசாக முடிச்சிட்டோம். வாஸ்து வாஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சந்தோஷமாக இருக்குல்ல, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்தோம். இன்றைக்கி புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம முதல்லருந்து ஆதிகாமத்துலேருந்து வாசிக்க போகிறோம். ஸோ சின்னவங்களும் வாசிக்கலாம், பெரியவங்களும் வாசிக்கலாம். நல்லா கவனமாக இருங்க, இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலிருந்து பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைகள் யார், அவங்களை எப்படி நாம் ஆண்டவர்களை வழி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது. அப்போ நீ வரமாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம். God bless you. God bless India. அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடத்தில் புதிய ஏற்பாடை நாங்கள் படித்து முடிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை தவறாமல் வாசித்து அப்பா அந்த க்வெஸ்டினுக்கு பதில் அனுப்பின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராகப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் நாங்கள் மிஷினரிஸ் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க இருக்கிற இடங்களில் அவங்க வல்லமையாக எடுத்து அவங்கள பயன்படுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.